ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் என்ற நிகழ்ச்சியோட மூணாவது பகுதியில் இருக்கும். ஜோதிடத்தில் பல பிரிவு இருக்கு, அதெல்லாம் ஒவ்வொன்றா வர வைக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினங்கள் மற்றும் உபரத்தனங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி கல்லை பற்றின தவறான புரிதல் இப்போ நடைமுறையில் இருக்கும், இப்படியெல்லாம் போடலாம் எப்படியெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டக்கல்லுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதாவது ராசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கடைக்காரங்களுக்கு ஜோதிடம் தெரியாது, ஆனால் ஜோதிடத்தம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, கற்றுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க வியாபாரிங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இந்த வீடியோவில் தெரியாதது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ராசியான கல் அப்படின்னு சொல்கிறது தான் ராசிக்கல் அப்படின்னு மாறிப்போச்சு. அதை தொடர்ந்து தான் பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு. ராசிக்கல்னு சொன்னால் உடனே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்களோ அந்த ராசிக்கு உண்டான கல்லை போடணும் அப்படிங்கிறத தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இப்போ நிஜம் என்னன்னு பார்த்துடலாமா? ஒருத்தர் ஜாதகத்தில் சந்திரன் நின்ன ராசி தான் அவங்களுடைய ஜென்ம ராசி. அப்படி இருக்கும்போது அது அவருக்கு நல்லதும் பண்ணலாம் அல்லது கெட்டதும் பண்ணலாம். அவருக்கு லக்னத்துக்கு அந்த சந்திரன் எந்த வீட்டுக்கு அதிபதியாக வராருன்னு முதல்ல பார்க்கணும். உதாரணமாக ஒருத்தர் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சந்திரன் ஆட்டோமேட்டிக்காக 8வது வீட்டு அதிபதி. அதே போல் ஒருத்தர் மகர லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, சூரியன் அவருக்கு 8வது வீட்டு அதிபதி. ஒருத்தர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் வந்து 8வது இடத்துக்கு போயிடுது. அந்த ராசிக்கு உரிய கல்லை கண்டிப்பாக போடக்கூடாது. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் 8வது வீட்டு அதிபதியாக இருக்கிற ராசியோட கல், ராசி அதிபதியாக இருக்கிறவரோட கல்லை நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இது மூலமா சொல்ல வர்றது. அதுக்கு தான் ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க கிட்ட எந்த கல் போடலான்னு கேட்டுட்டு அப்புறம் ரத்தனம் உபரத்தனத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கல் விற்கிற தங்க நகை கடை வியாபாரிகள் யாருக்குமே ஜோசியம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், ஆனால் பட் அது எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. பொதுவாக ரத்னக்கல்லை தாண்டி உபரத்னம் அப்படின்னு இன்னொரு கேட்டகரி இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, ரத்தனங்கள் நம்ம போடுறதுனால நல்லது நடக்கும், அதே சமயம் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும். ஒருவேளை ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா கூட பெரிய பெரிய விளைவுகளை கொடுத்துரும். ஆனால் உபரத்தனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய இந்த செமி ப்ரீசியஸ், அதாவது இங்கிலீஷில் வந்து செமி ப்ரீசியஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இது எந்த சைடு எஃபெக்ட்டுமே கொடுக்காது. சில ஜோதிடர்கள், கல் விற்கிற கடைக்காரங்க நிறைய பேருக்கு கூட இந்த விஷயங்கள் தெரியறதில்ல. இந்த உபரத்தனம்னு சொல்லக்கூடிய செமி ப்ரீசியஸ் ஸ்டோன், உதாரணமாக ஒருத்தருக்கு எந்த ராசியில் வேணா பிறந்திருக்கட்டும், எந்த தசாபுத்தி வேணாலும் நடக்கட்டும், அவர் ஜாதக, ஆனால் சனி அல்லது குரு ஏதாவது ஒன்று வக்ரமாக இருந்தால், அல்லது குரு நின்ன ராசியிலிருந்து சனி நின்ன ராசி 4, 6, 8, 10 அப்படி இருக்குது அப்படின்னா அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்ருக்கும். இவங்க முயற்சியிலேருந்து அதை மீட் ஆக விடாமல், ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்க விடாமல் விதி விலக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். முயற்சியை இருக்கிற இந்த முயற்சியை வெற்றியாக மாத்திர பாலமாக இந்த அமிர்த ஸ்டோன் அப்படிங்கிற உபரத்னம் பயன்படுது. எந்த விதத்துலேயுமே சைடு எஃபெக்ட் தராத ஒரு கல். விலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற ஸ்டோன்ஸு கம்பேர் பண்ணும்போது செமி ப்ரீசியஸ் எல்லாமே விலை உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஆராய்ச்சி படிப்பை படிச்சுட்ருக்கவங்க, மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க, அகழ்வாராய்ச்சியில் இருக்கவங்க, உயர்கல்வி மாணவர்கள், ஜோதிடர்கள்னு எல்லாருமே இந்த அமிர்த ஸ்டோனை யூஸ் பண்ணலாம், சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அதே போல் இந்த ஸ்டோன் வாங்கிட்டு இதில் தோஷ நிவர்த்தி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, கொஞ்சம் பசும்பாலில் இந்த ஸ்டோனை ஒரு நிமிஷமாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற ஒன்று, பியூரிட்டி அப்படிங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க. ஸோ உங்களுக்காக நீங்கள் இந்த விஷயத்த செஞ்சுக்கலாம். அதே போல் ஒருத்தருக்கு லக்னம் வேற, ராசி வேற, நடப்பில் உள்ள தசாபுத்தி சப்போஸ் சூரிய தசை நடந்தால் அவங்களுக்கு நீலக்கல் போடக்கூடாது. சனி தசை நடந்தால் அவர்கள் பவள கல் வச்ச மோதிரங்களோ இல்லை ஆபரணமோ அணியக்கூடாது. இப்படி ரத்னக்கல்லுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது, ஆனால் உபரத்னத்துக்கு அந்த மாதிரி எந்த விதியுமே கிடையாது. எந்த உபரத்னம் அணிந்தாலும் சரி, கந்திஷ்டி போன்ற நெகட்டிவ் ஆரா அப்படிங்கிறதுக்கு பாதிக்கவே பாதிக்காது. இன்னைக்கு அமிர்தஸ்ட் பற்றி பார்த்தோம். இப்போ சில ரத்னக்கல்லுக்கு இணையான உபரத்னங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லட்டுமா? ரத்னத்தோட பேர் முத்து. இதுக்கு ஈக்குவல், இந்த முத்து அப்படிங்கிறது சந்திரனுக்குரியது. இதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒன்று போடணும் அப்படின்னா அந்த ஸ்டோனோட உபரத்னம் செமி ப்ரீசியஸோட பேர் வந்து மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரத்தினம்,
அந்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்னத்தோட பேர் மாணிக்கம், சூரியனுக்கு இணையான அந்த அதுக்கு ஈக்குவலாக நம்ம போடக்கூடியது கார்னெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபரத்னத்தை நீங்கள் அணியலாம். அடுத்தது குருவு கூண்டானது கனக புஷ்ப ரகம். கனக புஷ்ப ரகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குருவை மட்டுமே சார்ந்தது, விலையும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் அதுக்கு இணையான அளவுக்கு தங்கத்தை போல மின்னக்கூடிய ஒரு கல் இருக்குது அப்படின்னா அது கோல்டன் டோபாஸ். இந்த மாதிரி உபரத்ன கற்களை நீங்கள் எல்லாருமே போடலாம். ஆனால் நீங்கள் ரத்ன கற்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அதிகபட்சம் உங்களுக்கு தங்கத்தில் செஞ்சு போடுற மாதிரி இருக்கும். உபரத்னங்கள் எல்லாமே நீங்கள் வெள்ளியில் மட்டும் செஞ்சு போடக்கூடியது ரெக்கமெண்டட். அது உங்களுடைய விருப்பம். தங்கத்துக்கு நாம் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரத்ன கற்களை விட உபரத்னங்கள் விலையும் குறைவு, அதுக்கு இணையான பலனையும் கொடுக்கும், நமக்கு செலவையும் கட்டுப்படுத்தும், எந்த வித தோஷங்களையும் தராது. ஓகே விவாஸ், அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு ஜோதிட தகவலோடு சந்திக்கலாம். நன்றி.